நூறினுடைய இடமதிப்பாக வரக்கூடிய எண் 3. இப்ப எண் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்ப்போம். 357. அதாவது 3 நூறுகள், 5 பத்துகள், 7 ஒன்றுகள். 357. இந்த எண்ணில் மொத்தம் எத்தனை ஒன்றுகள் உள்ளன? 357 என்ற எண்ணில் உள்ள ஒன்றுகள் எவ்வளவு? எவ்வளவு சொன்னீங்க? 7 தானா? 7 ஒன்றுகள் மட்டும்தான் இதில் இருக்கா? 357 ஒன்றுகள் இருக்கிறது. 357 ஒன்றுகள். ஒன்றினுடைய இடமதிப்புல விரல் வச்சுட்டீங்களா? இப்ப பாருங்க, இந்த அனைத்து எண்ணையும் சேர்த்து சொல்லணும், அப்பதானே ஒன்றுகள் ஆகும். 357 ஒன்றுகள். இனி எவ்வளவு பத்துகள் இருக்கு? 10 இடமதிப்பில் பாருங்க, இதையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா? அப்போ 35 பத்துகளும் எப்படி, 35 பத்துகளும் 7 ஒன்றுகளும். 100கள் எவ்வளவு? அது சரி, 3 நூறுகள். 3 நூறுகளும் 5 பத்துகளும் 7 ஒன்றுகளும் சேர்ந்தால் 357. சரிதானே? இனி வேறொரு விதமாக விளக்கம் கொடுக்கலாமா? 357 அப்படிங்கிற எண்ணில மொத்தம் எத்தனை ஒன்றுகள், எத்தனை பத்துகள், எத்தனை நூறுகள் உள்ளன என்பதை பார்க்கலாமா? இப்ப நீங்க சொல்லுங்க, 357 அப்படிங்கிற எண்ணில மொத்தம் எத்தனை ஒன்றுகள் உண்டு? ஒவ்வொரு நாணயமா நம்ம பிரிச்சு பார்க்கலாமா? 1, 1, 1 அப்படின்னு எடுத்து வச்சா எவ்வளவு? 357. இனி வேறொரு முறையில் 357 பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம் நீங்களே சொல்லுங்க. 3 நூறுகளும், 5 பத்துகளும், 7 ஒன்றுகளையும் சேர்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் எது? 357. இது இரண்டாவது முறை. இனி இனி ஒரு முறையில் கூட இதை பிரிக்க முடியுமே, யோசிச்சு பாருங்க. அதாவது 10களையும் 1களை மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கலாமா? 357
ஐந்து பத்து ஏழு ஒன்று ஒரு முறை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றுகள் இரண்டாவது முறையாக நம்ம பிரிச்சோம். மூன்றாவது முறை எப்படி பிரிச்சோம்? முப்பத்தி ஐந்தையும் ஏழை தனியாகவும் முப்பத்தி ஐந்து பத்துகள் ஏழு ஒன்றுகள். நான்காவது முறையாக எப்படி பிரிக்கலாம்? நூறுகளை மட்டும் தனியா வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய எண்களை ஒன்றுகளாக்கலாமா? அப்படி என்றால் மூன்று நூறுகளும் ஐம்பத்தி ஏழு ஒன்றுகளும் மூன்று நூறுகளையும் ஐம்பத்தி ஏழு ஒன்றுகளையும் சேர்த்தால் எண் எது கிடைக்கும்? முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு. சரியா? இப்போ உங்க பாடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை பாருங்கள். சாக்கு துண்டுகளை எண்ணலாம் அப்படிங்கிற செயல்பாடை பார்த்தீங்களா? முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற எண்ணை நான்கு வகையாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க. முப்பத்தி ஐந்து பத்துகள், ஏழு ஒன்றுகள், மூன்று நூறுகள், ஐம்பத்தி ஏழு ஒன்றுகள். மூன்றாவது முறை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றுகள். நான்காவது முறை எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? மூன்று நூறுகளும் ஐந்து பத்துகளும் ஏழு ஒன்றுகள். சரி, இனி ஒரு எண்ணை இதே மாதிரி நம்ம வித்தியாசமான முறையில பிரித்து பார்க்கலாமா? நாம் இப்போ எடுத்துட்டு இருக்கிற எண் நானூற்றி மூன்று. எண் பார்த்தீங்களா? முதல்ல நம்ம ஒரு எண்ணை பிரித்து வித்தியாசமான முறையில எழுதணும். அதே முறைப்படி இந்த எண்ணையும் பிரித்து எழுதலாமா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? இப்போ உங்க கையில் இருக்கக்கூடிய மணிச்சட்டத்துல நானூற்றி மூணு அப்படிங்கிற எண்ணை போடுங்க பார்ப்போம். எல்லாரும் முத்துக்கள் போட்டாச்சா? சரி, இனி உங்களுடைய மணிச்சட்டத்தை அருகிலேயே வச்சுக்கோங்க. எத்தனை ஒன்றுகள் இருக்கு? மூன்று. சரியாக சொன்னீங்க. இனி எவ்வளவு பத்துகள் அப்படிங்கறதுல எத்தனை முத்துகள் போட்டீங்க? முத்துகளை போடலையா? சரி, இனி நூறினுடைய இட மதிப்புல எத்தனை முத்துகள் போட்டிருக்கிறீங்க? நாலு. சரி, இனி இத வந்து கொஞ்சம் விரிவா சொல்லலாமா? நாலு நூறுகளும் பத்துகள் இருக்கா இல்லையா? அப்ப பூஜ்ஜியம் பத்துகளும் மூன்று ஒன்றுகள். நானூறு பத்துகள் இல்லை, மூன்று ஒன்று. நானூறுடன் மூன்று சேர்ந்தால் நானூற்றி மூன்று. நாலு நூறுகள், பூஜ்ஜியம் பத்துகள், மூன்று ஒன்றுகள். நீங்க கண்டுபிடிச்சது சரிதான். இத பாருங்க, நாலு நூறுகள், பூஜ்ஜியம் பத்துகள், மூன்று ஒன்றுகள். இனி வேறொரு முறையில் இந்த நானூற்றி மூணை எவ்வாறு பிரிக்கலாம்? யோசிச்சு பாருங்க. நானூற்றி மூன்று எத்தனை மொத்தம் ஒன்றுகள் இருக்கின்றன கண்டுபிடிக்கலாமா? முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது தானே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இத பாருங்க.
நீங்க கண்டுபிடிச்சது சரியா? 403 என்ற எண்ணில் 403 ஒன்றுகள் உள்ளன. எவ்வளவு ஒன்றுகள் உள்ளன? 403 ஒன்றுகள் உள்ளன. இனி வேறு எந்தெந்த முறையில் பிரிக்கலாம்? பத்துகளாகவும் ஒன்றுகளாகவும் பிரிக்கலாமா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க கண்டுபிடிச்சது இதுதானா? 40 பத்துகளும் 3 ஒன்றுகளும். இனி வேறு எந்த முறையில் எண்ணை பிரிக்கலாம்? நூறுகளையும் ஒன்றுகளையும் தனியாக்கலாமா? 403 என்ற எண்ணை நாம் பிரித்த முறைகளை பார்க்கலாமா? 4 நூறுகள், 0 பத்துகள், 3 ஒன்றுகள். 4 நூறுகள், 0 பத்துகள், 3 ஒன்றுகள் சேர்ந்தால் 403. வேறொரு முறையில் நாம் கண்டுபிடித்தது 403 ஒன்றுகள். அதாவது 403 என்ற எண்ணில் உள்ள மொத்த ஒன்றுகள் 403. இனி வேறொரு முறையில் பிரித்தது 4 நூறுகள் மற்றும் 3 ஒன்றுகள். அதாவது 4 நூறுகளை தனியாகவும் 3 ஒன்றை சேர்த்தால் 403 கிடைக்கும். 4வது முறை பாருங்கள். 40 பத்துகள் பார்த்தீங்களா? 3 ஒன்றுகள். 40 பத்துகளையும் 3 ஒன்றுகளையும் சேர்த்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய எண் எது? 403. இப்ப இந்த செயல்பாட்டை உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதுறீங்களா? எழுதுங்க பார்ப்போம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இதே மாதிரி உங்களுடைய பாட புத்தகத்துல தந்திருக்கக்கூடிய எண்களை இதே முறைப்படி 4 முறைகளில் விவரித்து எழுதுவீங்களா? எந்தெந்த எண்களை எழுதலாம்னு பார்க்கலாமா? பாடபுத்தகத்தில் தரப்பட்டுள்ள எண்களை பாருங்கள். 491. இந்த எண்ணையும் பத்துகள், நூறுகள், ஒன்றுகள் என்ற முறைப்படி பல முறைகளில் விவரித்து எழுத உங்களுக்கு தெரியும். அடுத்த எண் 870. 870 பாருங்கள். அதில் எத்தனை ஒன்றுகள் உண்டு? 0 ஒன்றுகள். சரியாக சொல்லுங்க. அடுத்தது 7 பத்துகள். 8 நூறுகள். சரி, இந்த எண்ணை உங்களுக்கு பிரித்தெழுத தெரியுமல்லவா? ஒரு முறை சொல்லி பாருங்கள். பிரித்தெழுதக்கூடிய ஒரு முறையை சொல்லுங்க பார்ப்போம். 87 பத்துகள். சரியாக சொன்னீங்க. இனி அடுத்த எண் பாருங்க. 900. 900 உள்ள இடமதிப்புகளை விவரிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 0 ஒன்றுகள், 0 பத்துகள், 9 நூறுகள். புத்தகத்தில் உள்ள எண்களை பாருங்கள். 870. 870 என்ற எண்ணை பிரித்தெழுதலாமா? 8 நூறுகள், 7 பத்துகள். மிகவும் சரியாக சொன்னீங்க. இனி அடுத்த எண் எது?
உங்களுக்கு பிரித்தெழுதலுக்கு தெரியும். அடுத்த எண் பாருங்க, 555. இந்த எண்ணையும் மிக எளிதில் பிரித்தெழுத முடியும். இனி ஒரு வகையான எண் 62 10கள், 9 1கள். அதாவது எண் தரப்படவில்லை, ஒரு முறையில் அவர்கள் பிரித்தெழுதுனதை தந்திருக்கிறாங்க. அப்ப எண் எது அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்களா? அடுத்த ஒரு எண் 491. படக புத்தகத்தில் உள்ள இந்த அனைத்து செயல்பாடுகளையும் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதுவீங்க தானே? எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கும் காண்பிக்க. இங்க பாருங்க, தரப்பட்டிருக்கக்கூடிய எண்கள் 10 20 30. அப்படி என்றால் எண் வரிசையில் அடுத்து வரக்கூடிய எண் எதுவாக இருக்கும்? 10 20 30. அப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய எண் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். 40. மிகவும் சரி. எப்படி கண்டுபிடிச்சீங்க 40? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய எண் 10. சரி, அடுத்த எண் 20. 10 கூட 10 சேர்த்து இங்கே 20 எழுதியிருக்காங்க, சரிதானே? இந்த 20 கூட 10 சேர்த்து 30 கிடைச்சது, சரியா? அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்க 40 எப்படி கண்டுபிடிச்சீங்க? 30 கூட 10 சேர்த்து 40 கண்டுபிடிச்சிருக்கீங்க, சரியா? சரி, அப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய எண் எது? வேகமா சொல்லிட்டீங்களே. 50. இது ஒரு எண் வரிசை. எண் வரிசையில முன்னும் பின்னும் தந்திருக்கக்கூடிய எண்களை நல்ல கவனமா பார்த்து அடுத்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்க தொடர்ந்து எழுதுவதுதான் எண் வரிசை, சரியா? இனி ஒரு செயல்பாடு செஞ்சு பார்க்கலாமா? இதே மாதிரி இங்க பாருங்க. இப்ப நான் தரக்கூடியது ஒரு எண் 100. எவ்வளவு? 100. அடுத்த எண் எவ்வளவு? 200. அப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய எண் எதுவாக இருக்கும்? 100 200. அடுத்த எண் விடை சொன்னா மட்டும் பத்தாது, விளக்கமும் தரணும். 300. சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல் எண் 100, இந்த 100 100 சேர்த்து 200 கிடைச்சதா? 200 மறுபடியும் 100 சேர்த்து 300. அப்படி என்றால் அடுத்த எண் எது? 400. இதே மாதிரியான எண்கள் உங்களுக்கு தந்தா நீங்க எண் வரிசை முழுமையாக்குவீங்களா? சரி, அப்ப இனி ஒரு எண் வரிசை நான் தரேன், ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், நீங்களே கண்டுபிடிப்பீங்க தானே? இங்கே தரப்பட்டுள்ள எண்களை பாருங்கள். 330, 340, 350. அப்படி என்றால் எண் வரிசையில் வரக்கூடிய அடுத்த எண் எதுவாக இருக்கும்? எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்?
முன் தரப்பட்டிருக்கக்கூடிய எண்களின் வித்தியாசங்களை பார்த்து நம்ம எண் வரிசை பூர்த்தி செய்யலாம். அப்படித்தானே? அப்ப சொல்லுங்க பார்ப்போம், அடுத்த எண் எதுவாக இருக்கும்? 330, 340. இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 10 கூடி வந்தது. அப்படித்தானே? சரி, 340 ஒரு 10 சேர்ந்த போது 350 கிடைத்தது. அப்படி என்றால் எண் வரிசையில் வரக்கூடிய அடுத்த எண் எதுவாக இருக்கும்? 350 10 சேர்த்தவை, 10 சேர்த்தால் கிடைக்கக்கூடிய எண் எது? எழுதி பாருங்க, எண் கிடைச்சதா சொல்லுங்க பார்ப்போம். 360. சரியா? 360. அப்படி என்றால் அடுத்து வரக்கூடிய எண் எது? எண் வரிசையில் அடுத்து வரக்கூடிய எண் 360 10 சேர்த்து எழுத வேண்டும். எழுதியாச்சா? இப்ப சொல்லுங்க, நீங்க சொன்னது சரியா? 370. இப்ப எண் வரிசை நிரப்பியாச்சு. 330, 10 சேர்த்து 340, 10 சேர்த்த போது 350 கிடைத்தது, 10 சேர்த்து 360 கிடைச்சிச்சு. 360 10 சேர்த்து 370 கிடைத்தது. இப்போ நம்முடைய முதல் எண் வரிசை நிரப்பியாச்சு. சரியா? இனி அடுத்த எண் வரிசை பார்க்கலாமா? அடுத்த எண் வரிசை தயாரிக்க தயாராக இருக்கிறீங்களா? இப்போ நான் தரக்கூடிய எண் 575. அடுத்த எண் கவனமாக பாருங்க, 600. 575 எண் வரிசையில் வரக்கூடிய அடுத்த எண் 600. இனி ஒரு எண் கூட நான் 625. இந்த எண்களை கவனமா பாருங்க, ஒவ்வொரு எண்ணுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாமா? 575 600 எட்ட தேவையான எண்கள் எவ்வளவு? 675 எவ்வளவு சேர்ந்தால் 600 கிடைக்கும்? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எவ்வளவு? 25. 575 25 சேர்த்து 600 எழுதியிருக்காங்க. 600 சேர்த்து 625. அப்படி என்றால் எண் வரிசையில் வரக்கூடிய அடுத்த எண் எது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? 650. மிகவும் சரி. இதே மாதிரி இனி ஒரு எண் கூட செஞ்சு பாருங்க. 950. அடுத்த ஒரு எண் வரிசை கூட பார்க்கலாம். எண் எதுன்னு சொல்லுங்க. 950. அடுத்த எண்ணை கவனமா பாருங்க. எண் எவ்வளவு? 900. இதுவரை கண்ட எண் வரிசையும் இந்த எண் வரிசையும் சிறிய வித்தியாசம் இருக்கு. எண்கள் ரெண்டையுமே பார்த்தீங்களா? வித்தியாசம் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படி என்றால்
எண்ணெய் எவ்வளவு? 850. 950. 900. 850. எண்கள் குறைந்து கொண்டே வருது. முதலில் இருக்கக்கூடிய இரண்டு எண்களை பாருங்க, 950-ம் 900-ம். 950 இது 900. அப்படி என்றால் எவ்வளவு காணும்? 50 காணும். 50 குறைத்து 900 எழுதப்படுகிறது. இங்கே 900-த்திலிருந்து 50 குறைத்து 850 எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அடுத்த எண் எவ்வளவு? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 850-லிருந்து சரியாச்சனை 50 குறைத்து எண் வரிசையை நிரப்பணும். அடுத்த எண் எது கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க கண்டுபிடிச்சது சரியான பாருங்க, 850-லிருந்து 50 குறைத்து 800 எழுதியிருக்கோம். சரியா? இனி உங்க புத்தகத்தில் இருக்கக்கூடிய எண் வரிசையை நிறைவு செய்யலாமா அப்படிங்கிற செயல்பாடு எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்களா? அதில் தரப்பட்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யறதுக்கு நீங்க மறக்கக்கூடாது. உங்களுடைய ஆசிரியரையும் காண்பிக்க வேண்டும். இன்றைய வகுப்பில் தரப்பட்ட அனைத்து செயல்பாடுகளையும் சரிவரவும் ஆர்வத்தோடும் செய்து உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வையுங்கள். இனி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.